நான் வெஜிடேரியன் இல்லை அதனால நான் படிக்கலாமா அப்படின்னா, நான்வெஜ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. இது என்னது வெஜ்ஜா? இது என்னது ஃப்ளஷ் தானே? இது மாம்சம் தானே இல்லையா? எஸ் பகவான் நாம் கொடுத்திருக்கிறது இந்த மாம்ச உடல் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அதுல ஒரு சில நெகட்டிவ் பழக்கங்கள் நாம் வச்சுக்கிட்டோம். எனது மாம்சம் நம்ம நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடல. ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்னாடி நாம மாம்சம் சாப்பிடல. நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல நான்வெஜ் எங்க சமைப்பாங்க? உங்க வீட்டுல அப்படிதான். நான் எங்க வீடு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேனா, எல்லார வீட்டுலயுமே வெளியில சமைப்பாங்க. சமைச்சதுக்கு அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கு செப்பரேட் தட்டு வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வரணும்னா எஸ் சில பேர் குளிப்பாங்க, சில பேர் கை கால கழுவிட்டு கோமியம் வச்சிருப்பாங்க, தெளிச்சுக்கிட்டு வருவாங்க. எஸ் ஆ நோவா? எஸ் நம்ம கலாச்சாரம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து உட்கார்ந்துடுச்சு. இஃப் யூ டைல் லைக் திஸ் தென் KFC டொனால்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நாம் வந்துட்டோம். பட் நத்திங் டு வரி, நத்திங் டு வரி. பகவத்கீதை படிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள் கிடையாது. கணவன் மனைவி உறவெல்லாம் இருக்குமே எப்படி அப்படின்னா, ஐயா சாப்பிட்டது மொத்தம் பேகிங் இருக்கு, சாப்பிட்டது பேகிங் இருக்கு. அதாவது திங்கக்கிழமை எந்த கோயிலுக்கு போகணும்? சிவன் கோயிலுக்கு. செவ்வாய்க்கிழமை எந்த கோயிலுக்கு போகணும்? துர்கைக்கு. புதன்கிழமை எங்க போகணும்? பாய் கடைக்கு. வியாழக்கிழமை எங்க போகணும்? சாய்பாபா கோயிலுக்கு. வெள்ளிக்கிழமை எங்க போகணும்? லட்சுமி அம்மா கோயிலுக்கு. சனிக்கிழமை எங்க போகணும்? அந்த அம்மாவுடைய கணவர் கோயிலுக்கு. சண்டே எங்க போகணும்? மீண்டும் பாய் கடைக்கு. ஆமா, ஏன்னா டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கோம்பா நாங்க. கலாச்சாரமே அப்படிதான். சோ சண்டே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு காலையில குளிச்சுட்டு போயிட்டா மேட்டர் கிளியரா? இல்லைங்கோ. ஒரு வாட்டி ஃபுட் எடுத்துட்டோம்னா 40 days அதோடைய எனர்ஜி பாடியில் இருக்கும். அடுத்த நாள் ஃப்ளஷ் அது இதெல்லாம் மலத்து ரூபத்தில் வெளியே போயிடலாம். ஆனால் அந்த எனர்ஜி அதுனா இருக்கும். அதனால தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டாலோ அல்லது ஏதாவது வேள்வி கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது வாழைக்காலத்தில் காப்பு கட்டுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குமே. எதுக்காக காப்பு கட்டுறது? அட்லீஸ்ட் அந்த டைம் ஆகுது தூய்மையா இருக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எனர்ஜி சும்மா வந்துடாது. எனர்ஜிக்கு குவாலிட்டி இருந்தால் தான் எனர்ஜி வரும். குவாலிட்டி இல்லாத பட்சத்தில் நெட்ஒர்க் சரியில்லைன்னா என்ன ஆகும்? ஹலோ ஹலோ, இங்க நெட்ஒர்க் ஒன்றும் சரியில்லை. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால பகவானோட நெட்ஒர்க் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சுடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் மட்டன் ஃபேமிலி தான், மட்டன் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். இஸ்கான்ல இருக்கக்கூடியவங்க ஆல்மோஸ்ட் 95% மட்டன் ஃபேமிலிஸ் தான். வால்மீகி மட்டன் ஃபேமிலியா நான் மட்டன் ஃபேமிலியா? வால்மீகி ராமாயணம் எழுதினாரு வால்மீகி. அவர் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? தமிழ்ல சொன்ன ரெண்டுமே ஒண்ணுதான், நானும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. எஸ் அசைவம் சாப்பிடக்கூடியவன் திருடு என்ன கொல்லக்கூடியதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்படிப்பட்டவர் எழுதுனா ராமாயணம் படிச்சா புண்ணியமா அப்படின்னு லொல்லு பண்றவங்க இருப்பாங்க. ஆமாங்க, உண்மைதான். அவரு நாரதமுனி வந்து அவருக்கு உபதேசம் பண்ற வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். நாரதமுனியோட டீச்சிங் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பக்கமா போகல. அதுக்கப்புறமா அவருடைய அந்த ராமாயணத்துக்கு அவ்வளோ பாராட்டு புகழாரம். அதுவே நமக்கு தமிழ்ல கொடுக்கறதுக்காக கம்பர் அதை வச்சு இங்கே ராமாயணம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதனால மாம்சம்ன்றது தடை கிடையாது பகவானுடைய சேவைக்கு, அல்லது எந்த ஒரு உறவுகளும் கூட தவறு கிடையாது. லேடிஸ் மென்ஸ்ட்ரல் டைம் இருக்கும். ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் வந்து இது படிக்கலாமா தொடலாமா அப்படின்னா, சாமி விக்கிரகங்களை தொட வேண்டாம், ஆனால் பகவத்கீதையை தொடணும். பகவத்கீதை கம்பல்சரி மென்ஸ்ட்ரல் டைமில் கம்பல்சரி படிக்கணும்.
ஏன் தெரியுமா? லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பதட்டமான டென்ஷனான டைம் எப்போ? மென்ஸ்ட்ரல் டைம் தான். மென்டலி பிசிக்கலி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய டைம் அது. அந்த சூழ்நிலைகளில் பகவத்கீதை கான்டாக்ட் வந்துச்சுன்னா தே பிகம் கூல், தே பிகம் எனர்ஜிட்டைஸ்ட். ஸோ அதனால இது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷம். அந்த காலத்தில் வந்து அந்த 5 days or 7 days ஸோ என்ன பண்ணுவாங்க? டோட்டலி ரிலாக்ஸ், படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க.